ரஞ்சித் இதுவரைக்கும் அந்த சமூகத்தை தமிழக மக்களிடம் காட்டிய சினிமாக்களில் அவர்களை மேலும் இழிவுபடுத்தி தான் காட்டியிருக்காரே தவிர ஒரு சினிமாக்களில் கூட உயர்வுபடுத்தி காட்டல. அதிமுக வாயை பிளந்து கொண்டு விஜய் வந்தால் நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோமா என்று நினைப்பது எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய துரோகம். முதல்ல இந்த மாதிரி கருத்துக்கள் வெளியில வரும்போதே இந்நேரம் எடப்பாடி என்கிற ஆளுமை உண்மையான ஆளுமையாக இருந்தால் கொதிச்சிருக்கணும். கட்சி முதல்ல தொடங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். விஜயை பொறுத்தவரை அண்ணாமலை முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு எப்படி ஆந்திராவில் முதலமைச்சராக ஆனாரோ அதுபோல அண்ணாமலை முதலமைச்சராகவும் பவன் கல்யாண் போல் விஜய் துணை முதலமைச்சராகவும் நடக்கக்கூடிய சூழல் தான் நடக்கும். அவர் இந்த களத்திற்கு வருவார், வாக்குகளை பெறுவார், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலையில் தான் இருப்பார். அவரால் ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு நிலைக்கு போக முடியாது. எங்களை பொறுத்தவரை விஜய் என்பது நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பி டீம். சீட்ல போய் உட்கார வைக்கக்கூடிய இடத்தில் இருந்த எடப்பாடி எங்கு இருந்தார்? இன்று திறக்காத ஒரு நடிகருடைய கதவு திறக்குமா என்று காத்துக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோமே. நாம் எங்கு கீழே விழுந்து விட்டோம் என்பதெல்லாம் சுய பரிசீலனை செய்து அவர் மீண்டும் அண்ணாமலையோடு கரம் கோர்த்தால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியுமே தவிர இல்லாவிட்டால் எந்த காலமும் அதிமுக வராது, ஆனால் அண்ணாமலை வருவார். அவருக்கு பகுஜன் சமாஜ்வாதியுடைய மாநில தலைவராக மாற வேண்டும், அந்த பதவிக்கு வர வேண்டும் என்றால் திமுகவை கடுமையாக எதிர்த்தால்தான் திருமாவளவனுடைய இடம் நமக்கு கிடைக்கும். திருமாவளவனுடைய இடத்தை நாம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கோட தன்னுடைய சுயநலத்திற்காக வழக்கம் போல பட்டியல் மக்களை படுகொலையில் தள்ளுவதற்கு ரஞ்சித் தயாராக இருக்கிறார். ஃபுல் மெஜாரிட்டி பிரதமர், இந்த நாட்டின் அதிகபட்ச மக்களால் வாக்களிக்கப்பட்டு மக்கள் நேசிக்கப்பட்ட தலைவராக பிரதமர் மோடி இருக்கிறார் என்கிற உண்மையை கூட்டணி கட்சிகள் இன்று நினைத்துக் கொண்டது. சந்திரபாபு நாயுடு இதே நரேந்திர மோடியை எதிர்த்தாரே, அதற்கு பின்னால் சிறையில் தள்ளப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அன்றி அவர் ஆதரித்த இந்தியா கூட்டணி அவர் அரசியல் இல்லாத போன காலத்தில் ஆதரிச்சதா? ஆட்சியில் இருக்கும்போது மிரட்டி 60 சீட் பெற்றீர்கள்ல, அந்த நிலையிலே நாங்கள் 60 சீட் கொடுக்காவிட்டால் உங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பேசுவாரா செல்வம் பெருந்தகை? இன்று இருக்க நடக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு கடினமான கண்டனத்தை தெரிவித்தாரா? அவரும் பட்டியல் தலைவர் தானே, தெரிவிப்பாரா? உங்களை நம்பி வாக்களித்ததற்காக எங்களை ஏமாற்றுவீர்கள், முதுகில் குத்துவீர்கள் என்றால் விரைவில் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படக்கூடிய நாள் வரும். ஏழைகளுடைய சத்தம் என்ன, ஏழைகளுடைய கோபம் என்ன என்பதை பாராளுமன்றத்தில் அவர்கள் ஏமாந்து போயிருக்கலாம். வருகிற சட்டமன்றத்திலே நிச்சயமாக இந்த திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்காத நிலைக்கு நிச்சயம் தள்ளப்படும். TNS 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில ஓபிசி அணி செயலாளர் திரு டிஎஸ் பாண்டியராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இயக்குனர் ரஞ்சித் வந்துட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு, அதாவது திமுக அடுத்த ஆண்டு வந்துட்டு நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உங்களோட பார்வை என்ன சார்? இதற்கு முன்னால் வாக்களித்ததற்கு என்ன பனிஷ்மெண்ட் அவர் கொடுக்கறதுன்னு முதல்ல கேட்கணும். இதற்கு முன்னால் நீங்கள் என்ன காரணத்துக்காக திமுக வாக்களிக்க மாட்டார்? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, இந்த ஒரே ஒரு படுகொலைகள் தொடர்ந்து கொலை செய்யப்படுவதா? இது இப்போது மட்டும்தான் நடக்குதா தலித்தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவது? படுகொலை செய்தவர்கள் யார்? தலித்தலைவர்களை படுகொலை செய்வது கூடிய கூலிப்படைகளாக செயல்படுவர்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த நிலைக்கு தள்ளின இந்த திராவிட கட்சி நேற்று இன்று தான் படுகொலைக்கு காரணமானவங்க உருவானாங்களா? வடசென்னை என்றாலே கூலிப்படையாகவும் புள்ளிங்களாகவும் இருக்கக்கூடிய சமூகமாக நீங்கள் சினிமாவில் காட்டுகிறீர்களே, உங்களுக்கு இது இன்றைக்கி தான் தெரியுதா? இன்றைக்கி தான் நீங்கள் தூக்கத்திலிருந்து விழிச்சிருக்கீங்களா? யதார்த்தமான உண்மை என்றால் அவருக்கு பகுஜன் சமாஜ்வாதியுடைய மாநில தலைவராக மாற வேண்டும், அந்த பதவிக்கு வர வேண்டும் என்றால் திமுகவை கடுமையாக எதிர்த்தால்தான் திருமாவளவனுடைய இடம் நமக்கு கிடைக்கும். திருமாவளவனுடைய இடத்தை நாம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கோட தன்னுடைய சுயநலத்திற்காக வழக்கம் போல பட்டியல் மக்களை படுகொலையில் தள்ளுவதற்கு ரஞ்சித் தயாராக இருக்கிறார். ஒரு சமூகத்தினுடைய தலைவர் என்பவர் அந்த சமூகத்துடைய மக்களின் உயர்ந்த பண்பை வெளிப்படுத்தி தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும். ரஞ்சித் இதுவரைக்கும் அந்த சமூகத்தை தமிழக மக்களிடம் காட்டிய சினிமாக்களில் அவர்களை மேலும் இழிவுபடுத்தி தான் காட்டியிருக்காரே தவிர ஒரு சினிமாக்களில் கூட உயர்வுபடுத்தி காட்டல. அவர்கள் ஏதோ கூலிக்கு கொலை செய்வதாகவும், யார் பின்னாலோ கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருப்பதாகவும், பெண்கள் பின்னால் அலைபவர்களாகவும், கல்வி இல்லாமல் சுகாதாரம் இல்லாத வீட்டில் வசிப்பவர்களாகவும் இப்படித்தான் நீங்கள் காட்டினீங்க. இப்படி 50 ஆண்டு காலமாக இந்த நிலையில் உங்களை வச்சிருந்தவங்களுக்கு தானே நீங்கள் பின்னாடி நின்றீங்க. நேற்று ஒரே ஒரு நாள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் திமுக வந்து நமக்கு ஆபத்தாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிளாஸ்டிக் நாற்காலி கொடுத்து திருமணங்களுக்கு இடம் கொடுத்தாங்களே, அப்போ நீங்கள் ஏன் கோவப்படலை? இந்த நாட்டின் உயர்ந்த ஜனாதிபதியான பதவியை கொண்டாந்து தலித் தலைவருக்கு கொடுத்தாங்கல்ல பிஜேபி, அப்போ நீங்கள் பிஜேபி ஆதரிச்சிருக்கணும் இல்லை? அப்போ உங்கள் சமூகத்தில் இருக்கவளே உயர்வுபடுத்தக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் ஆதரிப்பதென்றால் திமுக பின்னால் ஒளிந்து கொள்வீர்கள். எதற்காக ஒளிந்து கொள்கிறீர்கள்? உங்களுக்கு சினிமா என்கிற வெளிச்சம் கிடைக்க வேண்டும், சினிமாவில் உங்களுக்கு வியாபாரம் நடக்க வேண்டும் என்றால் திமுகவை நீங்கள் பகைக்க முடியாது. இப்போது நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்கிற கருத்தை தெரிவித்தீர்கள். நீங்கள் மேலும் வீதிக்கு வாங்க,
அந்த மக்களோடு வேலை செய்யுங்கள். அந்த மக்களுக்கு உண்மையான சேவையை செய்து அரசியலுக்கு வாங்க. சும்மா சும்மா அந்த மக்களை நாங்கள் பிறந்துட்டோம், பிறந்ததால நான் தான் தலைவனாகவே நினைக்காதீங்க. அந்த மக்களுக்கு தயவு செய்து அந்த மக்களை இழிவுபடுத்தும் சினிமாக்களை இனி எடுக்காமல் அந்த மக்களை கல்வியிலும் அறிவியலும் முன்னேற்றக்கூடிய சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு ரியலான வேலையை நீங்கள் செய். நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா, சமூகத்திலிருந்து இப்போது புதிதாக அரசியல் பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அந்த பயணத்துக்கு வர்றீங்க. ஒன்று, அரசியல்வாதியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் சாலையின் முன்பால் ரோட்டில் நின்று மக்களுக்காக குரல் கொடுங்கள். இல்லை, ஒரு சினிமாக்காரனாக பிழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் எப்போதும் போல திராவிடத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஏதாவது குரல் கொடுத்து கொண்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். மக்களை குழப்பாதீர்கள், மக்களை திசை திருப்பாதீர்கள். உங்கள் நோக்கம் என்ன என்பதில் நீங்கள் முதலில் தெளிவாக இருங்கள். மக்களை ஏமாற்றி விடலாம் என்று இந்த சினிமாக்காரர்கள் தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கின்றனர். அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செய்தி. நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் குரல் கொடுத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. அந்த மக்களை காட்டக்கூடிய அத்தனை உங்களுடைய சினிமாக்களையும் இழிவான நிலையில தான் காட்டுறீங்க. அப்போ அந்த நிலையில் தள்ளப்பட்ட திமுகவை நீங்கள் உண்மையிலேயே மானமுள்ளவராக இருந்திருந்தால் கடந்த நீங்கள் பிறந்த காலத்திலிருந்தே எதிர்த்திருக்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவைங்கிற காலத்தில் நீங்கள் ஆதரிச்சிங்க. இப்போ வளர்ச்சி தேவையில்லை, நாம் தேவையான பணத்தை சம்பாரிச்சிட்டோம், இப்போ எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய அந்த மக்களுக்கான ஒரு ஆபத்து. இது போன்ற ஏமாற்றுக்காரர்களிடம் அந்த மக்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. இப்போ விஜயர்கள் வந்துட்டு அதிமுகவோட பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிருந்திருக்கு சார். அவர் தான் முதல்வர் வேட்பாளர்ன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னும் கொண்டு போய் அந்த கட்சியை எங்கேயாவது கொண்டு போய் முடித்தாலும் எடப்பாடி முடிப்பாரே தவிர, இந்த முதல்வர் வேட்பாளர் அவர் விஜய் தான் முதல்வர், அந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது தான் நமக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு வெகுஜன மக்கள் இயக்கம் இன்று ஒரு சினிம் வராத கட்சி, துவங்காத ஒரு கட்சி, மாநாடு போடாத ஒரு கட்சி, தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, தன்னுடைய கூட்டணிக்கு வருவார்களா என்று காத்திருக்கக்கூடிய நிலை நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது புரட்சி தலைவி அம்மாவுக்கு செய்த துரோகம். எடப்பாடி என்கிற ஆளுமையுடைய லட்சணத்தை நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சி துவங்கப்பட்டு போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் மாநாட்டிலையும் வெற்றி பெற்று தேர்தலில் 1% வாக்கை நிறைவேற்றி நிரூபித்து காட்டிய கட்சியோடு கூட்டணி பேசுவது என்பது வேறு. வீட்டின் கேட்டில் விட்டே வெளியே வராத ஒரு தலைவனுக்காக, இன்னும் மக்களோடு மக்களாக கலக்காத ஒரு தலைவன் கட்சி துவங்குவாரா துவங்க மாட்டாரா என்கிற எந்த ஆருடமும் இல்லாத ஒரு கட்சியை நம்பி, ஒரு தலைவரை நம்பி, அதிமுக வாயை பிளந்து கொண்டு விஜய் வந்தால் நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோமா என்று நினைப்பது எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய துரோகம். முதல்ல இந்த மாதிரி கருத்துக்கள் வெளியில் வரும்போதே இந்நேரம் எடப்பாடி என்கிற ஆளுமை உண்மையான ஆளுமையாக இருந்தால் கொதிச்சிருக்கணும். கட்சி முதல்ல தொடங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு. இது மிகப்பெரிய நகைப்புக்குரிய விஷயம். விஜய் கட்சி துவங்க போவதும் கிடையாது, அவர் கட்சியை துவங்கினாலும் ஒரு அதிமுகவோட கூட்டணி சேர போகிறதும் கிடையாது. விஜயை பொறுத்தவரை அண்ணாமலை முதலமைச்சராக, சந்திரபாபு நாயுடு எப்படி ஆந்திராவில் முதலமைச்சராக ஆனாரோ அதுபோல் அண்ணாமலை முதலமைச்சராகவும் பவன் கல்யாண் போல் விஜய் துணை முதலமைச்சராகவும் நடக்கக்கூடிய சூழல் தான் நடக்கும். விஜய் என்பவர் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்னணியில் நம்பிக்கையில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு, இன்னும் ஏனைய வாக்கு வங்கியை உருவாவதற்கு, இந்த சினிமா மாயையை வெளியே தள்ளுவதற்கு ஒரு சினிமாவிலிருந்து ஒரு நபர் தேவைப்படுகிறார். அவர் இந்த களத்திற்கு வருவார், வாக்குகளை பெறுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலையில் தான் இருப்பார். அவரால் ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு நிலைக்கு போக முடியாது. எங்களை பொறுத்தவரை விஜய் என்பது நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பி டீம். அது நிச்சயமாக பாஜக ஆட்சி அமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வருவாரே தவிர, அவர் அதிமுகவுக்கு போவார் என்பது பகல் கனவு. அதற்கு முன்னால் விஜய் கட்சி துவங்கட்டும், அவர் லட்சியத்தில் உறுதியாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் அவர் யாரோட சேர்வார் சேர மாட்டார் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம். இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் குரலோடு சிம்ம குரலோடு இயங்கிய ஒரு இயக்கம் செல்லூர் ராசு குரலோடு இயங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த அபத்த நிலைக்கு காரணம் எடப்பாடி என்கிற ஆளுமையுடைய தலைமையினுடைய லட்சணம் இது. என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி போன்ற ஒரு மாபெரும் தலைவருடைய கூட்டணியிலிருந்து வெளியில் சென்றாரோ, அன்றே விஜய் கட்சி துவங்கினால் அல்ல, வேறு யாராவது திருச்சி சாரதா கட்சி துவங்கினாலும் கூட அதிமுக ஆதரவுகரம் நீட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு, இழி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முதலில் அதிமுக வந்து இதை சிந்திக்க வேண்டும். இந்த தலைமையுடைய சிந்தனை, இந்த தலைமையை பற்றி வெளியில் பேசுகிற கருத்தெல்லாம் அவர்கள் முதல்ல சிந்திக்கணும், அடிப்படையாக சிந்திக்கணும். நாம் எப்பேற்பட்ட ஆளுமையில் இருந்தோம், டெல்லியிலே கடந்த முறை பிரதமரை பணி சீட்டில் போய் உட்கார வைக்கக்கூடிய இடத்தில் இருந்த எடப்பாடி எங்கு இருந்தார், இன்று திறக்காத ஒரு நடிகருடைய கதவு திறக்குமா என்று காத்துக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமே, நாம் எங்கு கீழே விழுந்து விட்டோம் என்பதெல்லாம் சுய பரிசீலனை செய்து அவர் மீண்டும் அண்ணாமலையோடு கரம் கோர்த்தால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியுமே தவிர, இல்லாவிட்டால் எந்த காலமும் அதிமுக வராது, ஆனால் அண்ணாமலை வருவார்.
என்ன சார், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு 8வது நாளாக வந்துட்டு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சார். கட்சி வந்து பலப்படுத்துறாரா எடப்பாடி பழனிசாமி? அவரால் என்ன ஆலோசனை செய்ய முடியும்? அவர் நிறுத்திய அவர் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வேட்பாளரை நிறுத்தும் போது மாவட்ட மாவட்டமாக போய் ஆலோசனை செய்தீர்களா? கூட்டணியை இறுதி செய்யும் போது நீங்கள் மாவட்ட மாவட்டமாக போய் ஆலோசனை செய்தீர்களா? அங்கே இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய செய்திகளை நீங்கள் காதில் வாங்கினீர்களா? இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை விட சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க. யூ ஆர் நாட் சீனியர். நீங்கள் முதலமைச்சர் பதவியும் உங்களுக்கு எளிமையாக கிடச்சிருச்சு. அண்ணன் செங்கோட்டையனாக இருக்கட்டும், எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கராக இருக்கட்டும், வேலுமணி அண்ணனாக இருக்கட்டும், இது போன்ற மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஆலோசனை எல்லாம் இவர் கேட்டாரா? கேட்டா வேட்பாளர் நிறுத்தினார்? அதுவெல்லாம் கிடையாது. வேட்பாளர் நிறுத்துவதற்கு ஆள் கிடைக்காமல், சொந்த கட்சியில் இல்லாமல் மாற்றுக் கட்சியில் வந்தவர்களை, புதிதாக வந்தவர்களை, பணம் இருப்பவர்களை வேட்பாளராக நிறுத்தியதே அதிமுகவுக்கு ஒரு அவமானம். அதிமுகவுடைய வெற்றி என்பது எப்படிப்பட்ட வெற்றி என்றால், அது ஒரு சாதாரண கிளை செயலாளரையும் முதலமைச்சர் பதவியில் அமர வைக்கும். அதனால்தான் அதிமுகவுடைய உயரத்திற்கு மரியாதை இருந்தது. ஆனால் எடப்பாடி யாரெல்லாம் 20 கோடி ரூபாய் செலவு செய்வார்களோ அவர்களுக்கெல்லாம் சீட் வழங்கினார். நீங்கள் 20 கோடி ரூபாய் வைத்துக் கொண்டு நேரடியாக பெட்டியை திறந்து காட்டியிருந்தால் நீங்கள் எந்த கட்சியிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேவலமாக பேசியிருக்கலாம், என்ன வேணாலும் துரோகம் செய்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு ஒரு வேட்பாளர் தேவை. இதில் என்ன ஆலோசனை செய்ய போகிறார் அவர்? தெரிந்த ஆலோசனை தானே. இந்த படுதோல்வி வரும் என்பது அவருக்கு தெரியாதா? ஒருவேளை தனித்து நின்றால் நாம் பல பகுதியில் பாஜகவுடன் போட்டியிட்டு டெபாசிட் பெற மாட்டோம் என்கிற யதார்த்தம் எடப்பாடிக்கு தெரியாவிட்டால், எடப்பாடி ஒரு அரசியல்வாதியே இல்லை. உடன் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாவிட்டால் இவர்களுக்கு அரசியல் சித்தாந்தமே கிடையாது. இவர்களெல்லாம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்திலே உருவானவர்கள். யதார்த்தம் தெரியணும்ல. இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளர் யார்? அப்படி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தேர்தல் உங்களிடம் யார் பிரதமர் வேட்பாளர்? நீங்கள் சிந்தித்தீர்களா? எப்படி வாக்கு கேட்பீர்கள்? புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது 40-க்கு 40 வெற்றி பெற நான் பிரதமர் வேட்பாளரை கூட ஆவின்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அதில் ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னால் அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு. யார் வேணாலும் 40 MP 50 MP வச்சிருக்கவங்கெல்லாம் பிரதமராகக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபுல் மெஜாரிட்டி இருப்பவர்கள் மட்டும்தான் பிரதமராக முடியுது. 200-க்கு மேற்பட்டு இருந்தால்தான் இன்னைக்கு அந்த சூழல் தான் வருது. இன்னைக்கு அப்படி இருக்கிற நிலையில் இந்த அரசியலுடைய போக்கை சிந்திக்க முடியாத அதிமுக எடப்பாடி இனி யாரிடம் போய் ஆலோசனை செய்ய போகிறார்? எந்த ஆலோசனையை கேட்கப் போகிறார்? சாதாரண விஷயம், பச்சைக்குள் நேற்று கட்சியில் சேர்ந்த பாஜக தொண்டனுக்கு கூட தெரியும். அதிமுகவோடு பாஜகவோடு அதிமுக சேராவிட்டால் அதிமுக பழிகுடி விடும் என்பது. அப்போ அதிமுக கூட ஒரு அமைச்சர்கள் கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்லவில்லையா? அப்போது அந்த இயக்கம் எவ்வளவு அரசியல் அறிவற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போய் சிந்திக்கிறதுனாலையோ போய் ஆலோசனை செய்வதாலேயோ புதிய எழுச்சி நடந்து விடாது, மாற்றம் வராது. கூட்டணியில் நியாயத்தோடு நீதியோடு நீங்கள் கைகோர்த்து, உங்களை சுற்றியிருந்தவர்களுக்கு துரோகம் செய்யாமல், திறமைசாலிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து, மக்கள் பிரச்சனைகளுக்கு சாலையில் இறங்கி சண்டையிட்டால் ஒழிய, அதிமுகவுக்கு எதிர்காலமே ஒழிய, அறைக்குள் நடத்து, நீங்கள் மீட்டிங் போட்டுக்கிட்டே வேணா இருக்கலாம், எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இதே போல கூட்டணியில் சொதப்பினால் இழந்துவிடும். அரசியல் என்பது ஒரு கணக்கு. இங்கே ஈகோலாம் எதுக்குமே யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலை வந்து மிகுந்த சண்டையோடு இன்னைக்கு எடப்பாடியை சண்டையிடுகிறார், அதிமுகவோடு சண்டையிடுகிறார். நாளை காலத்தின் சூழ்நிலை அதிமுகவோடு கூட இணையலாம். இது தனி மனித சண்டைகளுக்கும் ஈகோகளுக்கான வேலை அல்ல அரசியல். இதுக்கு 8 கோடி மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. நமக்கு ஒரு பிணக்கு இருக்கலாம், நமக்கு ஒரு பர்சனல் சண்டை இருக்கலாம், மீண்டும் இணைப்பு இருக்கலாம். அதுவெல்லாம் இங்கு இந்த அந்த பகைமையெல்லாம் அரசியல் கிடையாது. அந்த பகைமையை தீர்த்து கொள்வதற்கான துறை அரசியல் கிடையாது. நீங்கள் திமுக என்கிற இயக்கம் தமிழகத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. 9 கோடி மக்களையும் காப்பாற்றக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த எண்ணம் எடப்பாடிக்கு முதலில் வர வேண்டும். சிறிய இயக்கங்களை கூட திமுக எப்படி தன்னுடன் கூட்டணிக்கு வைத்துக் கொள்கிறது, எப்படி அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்கிறது, அந்த கூட்டணி தலைவர்களை எப்படி ஒருங்கிணைக்கிறது, அவர்களுக்கு நம்பகரமாக இருக்கிறது, அந்த சிந்தனையை, அந்த தலைமையை, அந்த நியாயம் எடப்பாடிக்கு வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய தோழர்களுக்கு, உங்களுடைய கூட்டணி நண்பர்களுக்கு நீங்கள் விசுவாசமானவராக இருக்க வேண்டும். நீங்கள் சசிகலாவை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது போல இந்த தமிழகத்தையும் கூட்டணி கட்சியும் ஏமாற்றி இனி சட்டமன்ற உறுப்பினரே ஆக முடியாது. பாமகவுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் எம்எல்ஏ ஆனீர்களா? பாஜகவுடைய ஆதரவு இல்லாமல் கோவையிலே 10-க்கு 10 ஜெயித்தீர்களா? இன்று அந்த முடிவு தெரிந்து விட்டதில்ல. எங்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது என்பதை இன்று எங்களுடைய தலைவர் அண்ணாமலை நிரூபித்து காட்டியிருக்கிறார்ல. 2 வருடம் அரசியல் வந்தவர், எங்களால் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு களத்தில் தனித்து நின்று 19% வாக்குகளை பெறுகிறோம்.
50 ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்கிறோம், நாங்கள் கிளைச் செயலராக இருந்திருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம், நாங்களெல்லாம் மிகப்பெரிய கட்சி என்று தெரிந்த உங்களுக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி இல்லாவிட்டால் நாம் டெபாசிட் இழப்போம் என்கிற அறிவு கூட இல்லையே, அந்த சிந்தனை கூட உங்களுக்கு இல்லையே. மீண்டும் என்ன ஆலோசனை செய்ய போகிறீர்கள்? சாதாரணமாக தெருவில் இருந்து ஒரு ஏழை மக்கள், சாதாரண ஒரு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஏப்பா அதிமுக தோதச்சுன்னு எடப்பாடியின் ஆணவத்தை காரணம் என்று சொல்வார்கள். நமக்கு எதிரி யார் என்பவர் மிக முக்கியம். இன்று இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸால் புறந்தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், இன்னைக்கு பல கட்சிகள் எங்கிருந்து போனவங்க, காங்கிரஸ் இருந்து வெளியே போனவங்க, அவர்கள் எல்லோரும் ஒரு பொது எதிரியை தேர்வு செய்து சண்டையிடுகிறார்கள். அந்த கூட்டணி ஒரு பொது எதிரிக்காக சண்டையிடுகிறது. அப்படி நீங்கள் ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு வரவில்லை? எதிர் அமைப்பாக இருந்தாலும் கூட அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்ல. இன்று பாரதிய ஜனதா கட்சி தன்னோடு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், நிதிஷ்குமார் யாதவாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், லோக்சபாநாயகர் கொடுக்காவிட்டால் ஆட்சியை கவிழ்த்து விடுவார், அமைச்சர் பதவி கொடுக்காவிட்டால் ஆட்சியை கவிழ்த்து விடுவார், இரண்டு பேரும் சாதாரணமானவர்கள் கிடையாது, பல கட்சி பல ஆட்சியை கலைத்தவர்கள் என்று. மோதியிடம் அதெல்லாம் செய்தார்களா? சந்திரபாபு நாயுடு நான் இறக்கும் வரை மோதிக்காக ஆட்சியிலும் கட்சியும் நடத்துவேன். அதற்கு மேல் நிதிஷ்குமார் தன்னுடைய வயதை மறந்து மோதியினுடைய தியாகத்தை நினைத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இந்தியா கூட்டணியுடைய கனவை சாகடித்தார். 5 வருடம் குழப்பம் இல்லாத ஆட்சி, அதுதான் பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டி பிரதமர். இந்த நாட்டின் அதிகபட்ச மக்களால் வாக்களிக்கப்பட்டு மக்கள் நேசிக்கப்பட்ட தலைவராக பிரதமர் மோடி இருக்கிறார் என்கிற உண்மையை கூட்டணி கட்சிகள் இன்று நினைத்துக் கொண்டது. சந்திரபாபு நாயுடு இதே நரேந்திர மோடியை எதிர்த்தாரே, அதற்கு பின்னால் சிறையில் தள்ளப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அன்றி அவர் ஆதரித்த இந்தியா கூட்டணி அவர் அரசியல் இல்லாத போன காலத்தில் ஆதரித்ததா? இந்தியா கூட்டணி கை கொடுத்ததா? ஏன் இன்று பிரதமர் நிற்கிறார் இந்திய அரசியலில்? அவர் நினைக்கிறார் சந்திரபாபு நாயுடு தனக்கு எதிராக இருப்பது நோக்கமல்ல, தன்னை வீழ்த்த நினைப்பது நோக்கமல்ல, ஆந்திரா என்கிற ஒரு நகரத்தை கட்டியமைத்தவர், அங்கு ஒரு வளர்ச்சிக்கு ஆந்திர மக்களின் முன்னேற்றத்திற்கு சந்திரபாபு நாயுடு ஒரு ஹைடெக் முதலமைச்சர் என்பதை நரேந்திர மோடி உணர்கிறார். ஆந்திர மக்களுக்காக தன்னுடைய ஈகோவை தூக்கி போடுகிறார். அதுதான தலைவன், அதுதான தியாகம். உங்களுக்கு என்ன, ஒரு பேட்டியிலே ஒரு கருத்தை தெரிவித்து விட்டால் இதே சண்டையிட்டு பாஜக கூட்டணி இல்லைன்னா நாங்கள்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உங்கள் ஆலோசனை கூடத்தில் சொன்னாங்களே, அவரெல்லாம் கட்சி விட்டு நீக்கக்கூடிய திராணி இருக்கிறதா? எடப்பாடிக்கு என்ன திராணி இருக்கிறது? என்னடா நீங்க தான் எல்லாம் சொன்னீங்க, நான் வந்து உட்கார்ந்தேன், அதிமுகனாலதான் நமக்கு சிறுபான்மையர் வாக்கே வர்றதுல பிஜேபினால நாம உடனடியாக நம்ம வெளியே போகணும். சிவி சண்முகம் சொன்னாரே கட்சியை விட்டு நீக்கு, தவறான முடிவு எடுத்தீர்களே. டெபாசிட் இல்லாத கட்சியாக போனது மட்டுமில்லாமல் இடைத்தேர்தலில் வேட்பாளர் நிறுத்த முடியாத கட்சியாக மாற்றிவிட்டீர்களே. நாம் தமிழர் பின்னால் நிற்கக்கூடிய நிலைக்கு போய்விட்டீர்களே. சுய பரிசோதனை செய்யுங்கள், பொது எதிரியை தேர்வு செய்யுங்கள், அரசியலில் பொது எதிரிக்கு சண்டையிடுங்கள். 9 கோடி மக்களை காப்பாற்றக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த அராஜக இந்த வன்முறை ஆட்சியை தமிழகத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லோரும் ஒரு கரம் நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நிற்க வேண்டும். மீண்டும் அதிமுகவுடைய நிற்கக்கூடிய நிலையில் அதிமுக இல்லை, இது ஈகோ பார்த்து பிரிந்து நிற்கக்கூடிய நேரம் அல்ல. ஒற்றுமையாக களத்தில் நின்று திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். நீங்கள் திறக்காத ஒரு கட்சிக்காக காத்திருந்து யாரோடலாம் கூட்டணி வைக்கலாம், கடைசி நிமிடம் பார்த்துக் கொள்ள மக்கள் நம்ப மாட்டார்கள். களத்தில் இறங்கி போராடுவது கூட ஒற்றுமையாக போராடுங்கள். அண்ணாமலையுடைய நோக்கம் தான் முதலமைச்சராக வேண்டியது நோக்கம் அல்ல, தான் மத்திய அமைச்சராக வேண்டிய நோக்கம் அல்ல. அந்த மனிதன் இந்த அரசியலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை போல் ஒரு புனிதமான சிந்தனையோடு வந்திருக்கிறார். இந்த தமிழகத்தின் அரசியல் களத்தை சுத்தப்படுத்த வேண்டும். தான் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும், தான் அமைச்சராக வேண்டும் நினைத்திருந்தால் அதிமுக கொடுக்கக்கூடிய 5 சீட்டுகளை பெற்றுக்கொண்டு கோவையில் ஜெயிச்சு மத்திய மந்திரியா இருப்பார். அதுதான் அரசியல் சாணக்கேத்தனம் என்று பலர் பேசலாம். அது அவர் நோக்கம் அல்ல, அது அவர் லட்சியம் அல்ல. அவர் லட்சியத்தில் உறுதியாக நிற்கிறார். இந்த தமிழகத்தில் பாஜக வளர்ந்தாக வேண்டும், தமிழகத்தில் புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும், புதிய இளைஞர்கள் உருவாக வேண்டும். மண்ணில் இருந்து களத்தில் புறப்பட்டு சட்டமன்றத்தில் அமரக்கூடிய, சண்டையிட்டு போராடி சிறை சென்று வரக்கூடிய தியாகிகள் தலைவர்களாக வர வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு 10 ஆண்டு காலம் உழைப்போம் என்பதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாளையே முதலமைச்சராகாவிட்டால் அண்ணாமலை ஒன்று அரசியலை விட்டு போக போவதும் இல்லை, பாஜக தொண்டர்கள் வெளியேற போவதும் இல்லை. ஆனால் நாளை ஆட்சியை அதிமுக பிடிக்காவிட்டால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கமே தமிழகத்தில் இருக்காது. அந்த உண்மையை எடப்பாடி புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். இப்போ சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு சார். இந்த நேரத்தில் ஆர்பி உதயகுமார் அவர் மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க, எப்படி பாக்கீங்க சார்? ஆர்பி உதயகுமாரை பொறுத்தவரை ஓபிஎஸ் வெளியேறினால் அந்த சமூகத்தின் தலைவனாக நாம் எடப்பாடி முன்னால் நின்று விடலாம். சமூகத்தில் பிறந்ததால் எல்லோரும் பசுமுன் தேவராகிவிட முடியுமா?
எல்லோரும் ஒரு சமூகத்தில் பிறந்ததால் அம்பேத்கர் ஆகிவிட முடியுமா? எல்லோரும் ஓபிஎஸ் ஆகிவிட முடியுமா? ஓபிஎஸ் உடைய நிதானம், ஓபிஎஸ் உடைய நேர்மை, ஓபிஎஸ் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த தன்மை, முதலமைச்சர் பதவி தனக்கு கையில் கிடைத்த போது கூட அதை மீண்டும் கொடுத்து விட்டு பரதனாக வெளியே வந்தவர், அது யோகிதை. அந்த யோகிதையும் அந்த மனமும் இன்றளவு தமிழக அரசியலில் ஒருவரிடமும் கிடையாது. ஒரு கேவலம் கவுன்சிலர் பதவியை கொடுத்து விட்டு கூட நீங்கள் திரும்பி பெற முடியாது. சாதாரண பதவி, அதை நீங்கள் கொடுத்து விட்டு கூட இன்று ஒருவரிடமிருந்து பெற முடியாது. தோல்வி பெற்றாலும் அவர் தலைவர். நீங்கள் என்ன சொன்னீங்க மதிப்பிற்குரிய உதயகுமார் அவர்கள்? சசிகலா அம்மையார் முதலமைச்சர் ஆகும் வரை நான் செருப்பணிய மாட்டேன். சசிகலா அம்மையார் இந்த நாட்டின் கட்சிக்கு பொதுச்செயலர் ஆகும் வரை நான் மொட்டை போட்டு திரிவேன். தமிழக மக்கள் அவ்வளவு கோமாளிகளா? நீங்கள் ஏன் மதுரையில் பாஜகவை விட கீழ்த்தங்கிய ஓட்டு வாங்கினீர்கள் என்கிற அர்த்தம் புரிகிறதா? மதுரை மக்கள் அவ்வளவு முட்டாளா? சமூகத்தில் பிறந்தோர் எல்லோரும் அவ்வளவு முட்டாளா? அதிகாரம் கையில் இருக்கும்போது கட்சியை தூக்கி எடப்பாடியை தேர்வு செய்து சசிகலா அம்மையார் கொடுத்தார் பதவியை, அது உண்மை. சசிகலா அம்மையார் சாதி ரீதியான அரசியல்வாதியாக இருந்திருந்தால் முக்கோளத்தோர் சமூகத்திலிருந்து ஒரு முதல்வரை தேர்வு செய்திருப்பார். அவர் அதை செய்யவில்லை. அவர் யார் திறமையானவராக இருப்பாரோ என்று தேடி அந்த பதவியை கொடுத்தார். ஆனால் அதற்கு பின்னால் அவரை நீங்கள் செய்த துரோகங்கள் என்ன? அவர் என்ன பலன் பெற்றார் இந்த இயக்கத்தால்? ஆனால் அவரை வைத்துக் கொண்டு நீங்கள் என்னவெல்லாம் பலன் பெற்றீர்கள் என்று கேட்கிறீர்களே. சசிகலா அம்மையாரால் யார் பலன் பெற்றார்கள்? அவர் வீட்டுக்கு பின்னால் மன்னார்குடியிலே வந்து கைகட்டி நின்று திவாகரனுடைய கார் போகுவது வரும்போதெல்லாம் செருப்பை கழட்டி போட்டு நின்ன லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நாங்களும் தஞ்சை பகுதியை சேர்ந்தவர்கள் தான், எங்களுக்கு தெரியாதா? தலைவர்களை உருவாக்கி பார்த்தார், எல்லோரும் வளர வேண்டும் என்று நினைத்தார், அதிமுகவை கட்டமைக்க பின்னால் நின்றார், அதில் மாற்று கருத்தேதும் கிடையாது. நீங்கள் தேவைக்கொன்று பேசுவது இனி அரசியல்களத்தில் நிற்காது. உதயகுமாரெல்லாம் திருந்த வேண்டும். அவரெல்லாம் முதலில் இதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இதெல்லாம் அசிங்கமான பேச்சு. நாளுக்கு நாள் பெரட்டி பெரட்டி பேசுவது, செல்லூர் ராசு, உதயகுமார், இந்த பேச்சுக்கள் எல்லாம் எடப்பாடி முதலில் அடக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஒன்று தந்ததை நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய துரோகமாக இருந்தாலும் கூட அதை நகைப்புக்குள்ளதாக ஆக்காதீர்கள். அவள் அறியாமல் உங்களுடைய தன்மை தெரியாமல் ஒரு பதவியை கொடுத்துருக்கலாம். அதற்காக அவருடைய வாழ்க்கையை வந்து கேவலப்படுத்தாதீர்கள். முடிந்தால் சேர்த்து கொள்ளுங்கள், முடியாவிட்டால் தவிர்த்து விடுங்கள், அது மரியாதை. அதை விட்டுவிட்டு அவரை அவதூறு விமர்சனம் செய்வது என்பதெல்லாம் இது வந்து தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதி. யாரையும் அவங்க என்ன 4 வருடம் சிறையில் போயிருந்தாங்க, அந்த அம்மா என்ன பெற்றுடுச்சு, எந்த அதிகார பதவியில் உட்காந்துருச்சு, இல்லை தன்னுடைய கணவர் தன்னுடைய பிள்ளைகள்னு ஏதாவது ஒரு பெரிய வாரிசோடு இருக்கிறாங்களா? அந்த அம்மா இப்போ கூட சொல்றது என்ன, அதிமுக ஒருங்கிணைக்கணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும், அதுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணுறேன்னா அந்த அம்மா வர்றாங்க. வருவர்களை வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைனா நிராகரித்து விடுங்கள். அதை விட்டுட்டு அவர் வீட்டு கொள்ள பக்கத்தில் நின்று கெஞ்சி கூத்தாடி பதவி வாங்கிட்டு வந்த நீங்கள் இதையெல்லாம் பேசுவதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க தமிழக மக்கள் ஒன்று முட்டாள் அல்ல. உதயகுமார் எல்லாம் ஒரு அமைச்சராக பொறுப்பில் இருந்தவர், மீண்டும் சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும், நிதானமானவராக இருக்க வேண்டும், உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது, நியாயமான நீதியான பேச்சை பேசுங்கள், அதுதான் ஒழுக்கமான அரசியல். காலம் மாறிவிட்டது. நீங்கள் உங்களுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதிமுக பழைய மாதிரி இங்கிட்ட அடிச்சு இன்னைக்கெல்லாம் ட்விட்டர் சமூக வலைதளங்களில் சாதாரண மனிதனும் அரசியல்வாதியாக மாறிவிட்டார். யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கருத்து பேசக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டது. ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்பற்ற வார்த்தைகள் பயனற்றவை. இப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தலில் 19 MPக்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு சார். தொடர்ந்து வந்துட்டு கூட்டணி விட்டு தடிச்சு நம்ம செயல்படணும் அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. சரிதான் பேசுறாரு அவரு. செல்வ பெருந்தகை பேசுவது சரிதான். அதாவது கடந்த முறை 52 பாராளுமன்ற உறுப்பினரை ராகுல் காந்தி பெற்றிருந்தார், இந்த முறை 99 பெற்றிருக்கிறார். செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்கள் தான் எல்லா மாநிலத்துக்கும் தலைவர்களாக போற்றிருக்கிறார். காங்கிரஸ் 19 MPக்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்னது தமிழகத்தில் இருந்து அல்ல, இந்தியா முழுவதிலும் இருந்தே அடுத்த முறை காங்கிரஸ் 19 உறுப்பினரை தான் அனுப்போம், இந்த முறை வாக்களித்து மக்கள் ஏமாந்து விட்டனர், நீங்கள் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வங்கி பணம் தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி நாம் பெற்ற வாக்குகள் எல்லாம் இன்று வடபகுதியிலே வட மாநிலங்களிலே அவமானப்படுகிறது காங்கிரஸ். நீ 2 லட்சம் ரூபாய் எங்களுக்கு லோன் தரேன்னு சொன்னில்லை, மாதம் 8000 ரூபா பணம் தரேன்னு சொன்னில்லை, கல்வி கடன் ரத்துன்னு சொன்னில்லை, பொய் வாக்குறுதிகளை கொடுத்து சீட்டிங் MLM கம்பெனி அதிபர் போல ராகுல் காந்தி வாக்கு பெற்றது இந்திய மக்களுக்கு தெரிந்துவிட்டது. செல்வ பெருந்தகை கொஞ்சம் அறிவாளி, அந்த உண்மையை புரிந்து கொண்டு 19 பாராளுமன்ற உறுப்பினர்களை அடுத்த முறை இந்தியா கூட்டணி அனுப்போம்,
காங்கிரஸ் அனுப்பும் என்கிற உண்மையை சொல்கிறாரே தவிர மற்றவையெல்லாம் பேசினால் நமக்கே அந்த சீட்டு இருக்காது என்கிற உண்மை அவருக்கு தெரியும். அதையெல்லாம் அவர் பேசினால் அருகில் இருக்கக்கூடிய கீவி கே சிலங்கோவனை சிரித்து விடுவார் என்பதும் அவருக்கு தெரியும். அதனால் அது அடிமைகள் கட்சி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கோபாலபுரத்து அடிமை கட்சி. அது அடிமையை தாண்டி பேச முடியாது. அவர்கள் கட்சி கூட்டத்திலே இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்களிடம் ஏமாற்றுவதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாரே தவிர அதை அவர் பொதுவெளியிலோ ஒரு திமுக தலைமை கழகத்திலேயோ திமுகவுடைய சூழலிலேயோ பேச முடியாது. எங்க பேச சொல்லுங்கள் செல்வ பெருந்தகையை. எங்களுக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் 75 சீட்டு கொடுக்காவிட்டால் நான் உங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம். ஆட்சியில் இருக்கும்போது மிரட்டி 60 சீட் பெற்றீர்கள்ல, அந்த நிலையிலே நாங்கள் 60 சீட் கொடுக்காவிட்டால் உங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பேசுவாரா செல்வ பெருந்தகை? இன்று நடக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு கடினமான கண்டனத்தை தெரிவித்தாரா? அவரும் பட்டியல் தலைவர் தானே, தெரிவிப்பாரா? மின்சார கட்டணத்தை எதிர்த்து போராடுவாரா? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கஞ்சா போதை பழக்கத்துக்கு எதிராக நின்று போராடுவாரா? போராட முடியாது. அது ஒரு அடிமை பதவி. அந்த பதவியை பெற்றிருக்கிறார். பெற்றிருக்கக்கூடிய பதவியை தன்னுடன் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் எதையாவது பேசி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார். அதுதான் உண்மையை தவிர அவர் பேச்சை நாம இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத போது தமிழக மக்களாகி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடத்தில் 3வது முறையாக வந்துட்டு மின் கட்டண உயர் வந்து உயர்த்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? இது 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்த 39 தொகுதியை அள்ளி கொடுத்த தமிழக மக்களுக்கு அவர்கள் செய்தது, அவர்கள் கொடுத்த அல்வா இது பரிசு. இந்த பரிசு தமிழக மக்களுக்கு தேவைதானா என்று கேட்டுக்கணும். தேவைதான். நீங்கள் பாராளுமன்றத்திலே பிரதமர் வேட்பாளரே இல்லை, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கே வராது என்று தெரிந்தும் வாக்களித்தவர்கள் தானே, அப்ப உங்களை என்ன பண்ணுவாங்க? அதுவும் பாருங்க, கிட்டத்தட்ட 400 யூனிட் வரைக்கும் கரண்ட் கட்டணம் வந்தா ஒரு 1,200 ரூபாய் வருதுன்னா 800 யூனிட் கரண்ட் வந்தா 3,200 ரூபாய் வரணும். ஆனா அது இங்க கட்டணம் இல்லை. 400 யூனிட் வந்தா 1,200 ரூபாய்னா 800 யூனிட் வந்துச்சுன்னா 8,000 ரூபாய் வரும். ஒரு 500 யூனிட்டுக்கு ஒரு சார்ஜ் பண்றாங்க, ஒரு 6 ரூபாய் 15 பைசா பண்றாங்கன்னா 500க்கு மேல பயன்படுத்தக்கூடிய யூனிட்டுகள் ஒரு 100 இருக்குன்னா 100 கட்டணம் இவ்வளவு, 600க்கு மேல பயன்படுத்தக்கூடிய கட்டணம் இவ்வளவுன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்குது. நீங்க 500க்கு யூனிட் வரைக்கும் ஒரு 1,500 ரூபாய் 1,700 ரூபாய் சார்ஜ் இருக்கு, 501 யூனிட் நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுடைய கட்டணம் வந்து எவ்வளவு ஆயிடும்னா 3,500 ரூபாய் ஆயிடும். இது ஏமாற்று பிழைப்பதல்ல, ஏழை மக்களை வஞ்சிப்பதல்ல. சாதாரணமாக 3 வருடங்களுக்கு முன்னால் எனது வீட்டுடைய கரண்ட் பில் 450 ரூபாய், இன்னைக்கு நான் கட்டக்கூடிய கரண்ட் பில் 4,500 ரூபாய். இன்னும் புதிய கட்டணம் வரல. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கையே 4 பேர். ஒரு ஏசி வச்சுருக்கோம், அதுவும் ஏசியை வெயில் காலத்தில் தான் போடுவோம், மழை காலத்தில் போட மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் தான் ஏசி பயன்படுத்துவோம். அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் எண்ணிக்கை அவ்வளோதான். ஒரு டிவி இருக்குது, 4 பல்ப் இருக்குது. இதற்கு 4,500 ரூபாய் 2 மாதத்துக்கு நாங்கள் கட்டணும்னா எங்களை போன்ற எளிய குடும்பங்கள் என்னவாகும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஃபேனு போட்டு ஒரு மனுஷன் தூங்குறது தப்பா இந்த நாட்டில்? ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, ஒரு டிவி இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் இன்றைக்கி மாதம் 2,000 ரூபாய் கட்டணுங்க. இவ்வளோ பெரிய கொடுமை. நீங்கள் ரீடிங் எடுக்கிறீங்க, 500 யூனிட்டுக்கு மேலே போனால் இவ்வளோ சார்ஜுங்கிறீங்க, நியாயம்? உலகத்திலேயே மாதம் மாதம் மட்டும்தானே ரீடிங் எடுக்கணும், அதையும் நீ 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீ என்ன, சரி ஓகே மின்சார கட்டணம் வந்து உயர்வாகுது, மின்சாரம் தயாரிக்கிறதுல எங்களுக்கு நஷ்டமாகுதுங்கிற சோலார் திட்டத்திலே இதை தெரிந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி சோலார் திட்டத்துக்குன்னு ஸ்கீம் கொடுத்துருக்காரு. நீங்கள் சோலாரை பயன்படுத்துங்க. கிட்டத்தட்ட வருடத்தில் 10 மாத காலம் சோலாரை பயன்படுத்தக்கூடிய சூழல் தமிழகத்துக்கு இருக்குது. இன்றைக்கி குஜராத்தில் சோலார் சிஸ்டம் சக்ஸஸ் ஆகிருக்கு. ராஜஸ்தான் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. மாற்று வழியை சிந்திக்கணும்ல. நீ அவங்க ஒரு ஸ்கீம் ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தா நீ ஒரு 1,00,000 ரூபாய் ஸ்கீம் கொடுத்து குறைந்தது உன்னுடைய மின்மிகையாகக்கூடிய ஒரு 1,000 யூனிட்டுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து மாதம் 4,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் ஆகுது. அவங்களோட 1,00,000 ரூபாய்க்கு 2,00,000 ரூபாய்க்கு நீ சோலார் போட்டுக்க அப்படின்னா ஓகே, 4,000 ரூபாய் நமக்கு மிச்சம் நினைக்கக்கூடிய சமூகம் இங்கே ஒரு 50 லட்சம் குடும்பம் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் ஒரு சப்சிடி நீங்கள் ஒரு மாநில அரசு கொடுத்து அதை ஊக்குவிச்சு செஞ்சீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் யார், அதாவது முறைகட்ட அரசன் போல எதை வேண்டுமானாலும் செய்யலாம். வாக்குக்கு 1,000 ரூபாய் கொடுக்கலாம், கொடுத்தா அவங்க வாக்களிக்கிற நிலையில் இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதுவும் இலவச மின்சாரம் கொடுத்தார்களா? எனக்கு கேள்வி அதுதான். சிறுபான்மை சமூகம் நாங்கள் எல்லோரும் திமுக பின்னால் இருக்கோம். நில்லு, நிற்கிறதுக்கு தான் இப்போ 4,000 ரூபாய் கட்டு, 8,000 ரூபாய் கட்டு, நில்லு, நீ பின்னாடியே நில்லு, 14,000 ரூபாய் கட்டுவ. ஏன்னா உனக்கு மோடி தானே கெடுதல் பண்ணார். மோடியின் மருத்துவ காப்பீடு ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார், சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கல. இல்லை, மோடியினுடைய வீடு கட்டும் திட்டம் ஹிந்துக்களுக்கு மட்டும்தானே, சிறுபான்மைக்கு கொடுக்கல. மோடியுடைய விவசாய அட்டை ஏழை இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல. பார்த்து பார்த்தா கொடுத்தாரு.
எல்லா திட்டங்களையும் மத்திய அரசிலிருந்து பெற்றுவிட்டு நாங்கள் திமுக பின்னால் போய் நிற்பேன் என்று சொன்னத்திற்கு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் இந்த மின்சார கட்டணம். கட்டு 4000 ரூபாய் கட்டாது, அது இந்த வருடத்துடைய ஆஃபர். இன்னொரு 6 மாதம் கழித்து 1000 ரூபாய் உயரும். இந்த ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் ஒரு மின்சார கட்டணத்துடைய சாதாரண குடும்பத்தில் ஒரு நகராட்சி நகரத்தில் ஒரு மனிதர் வாழ்கிறாருன்னா ஒரு 6000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, 2000 ரூபா அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டக்கூடிய நிலைக்கு தள்ளி விட்டுட்டீங்க. அந்த வீட்டு ஓனர் எடுத்து என்ன நினைப்பாரு, என்னடா அது நம்ம இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுக்கிட்டு 6000 ரூபா வாங்கிக்கிறோம், இத்தனோட்டு கரண்ட்டுக்கு 2000 ரூபா வாங்கிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த 6000 ரூபா வாடகை 10000 ரூபா ஆகிடும், இந்த 10000 ரூபா வாடகை கொடுக்குறவுடைய கரண்ட் பில் 4000 ரூபா ஆகிடும். இந்த நிலைக்கு இன்னும் ஒரு இடத்துல தமிழ்நாடு தள்ளப்பட்டுரும். இதில் யார் பாதிக்கப்படுவார்கள் என்றால் நடுத்தர குடும்பம் என்று நம்பி சென்னையில் பிழைக்கக்கூடியவங்க, நகரத்தில் வாழக்கூடியவங்க பாதிப்பாங்க. சாதாரண பாதிப்பு இல்லை அது. ஒரு ஏழை ஒரு சாதாரணமாக வீட்டுக்கு வீடு ஒரு இட்லி மாவு வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்க, குடிசை தொழில் செய்து கொண்டு அரை மின்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டு குடிசை தொழில் செய்யக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு இட்லி மாவு வீட்டில் வாங்கினா 20 ரூபா 30 ரூபாய்க்கு இட்லி மாவு விற்க முடியும். அந்த இட்லி மாவு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுடைய கரண்ட் பில் மாதம் 5000 ரூபா வந்துச்சுன்னா அவர்கள் எப்படி அந்த இட்லி மாவு 20 ரூபாய்க்கு விற்க முடியும்? அப்போ உணவுப் பொருளுடைய விலை உயர்வுக்கு யாருடைய யாரை கைவிக்கிறாரு? ஏழைகளை கைவிக்கிறார். அவர் செய்கிறது ஏழைகளை கைவிக்கிறார். ஒரு சாதாரணமாக வீட்டில் ஒரு தின்பண்டம் போடுற ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மாவு அரைக்கிறாங்க. எவ்வளவோ குடிசை தொழில் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, ஒரு 1 லட்சம் மக்களாக தமிழ்நாட்டில் இருப்பாங்கல்ல, அப்போ அந்த 1 லட்சம் பேருடைய நிலைமை என்ன ஆகுது? அப்படி கார்பரேட் கம்பெனிக்காக இந்த வேலையை செய்கிற ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த மாவு பாக்கெட் விற்கிறோம், 30 ரூபா 40 ரூபா விற்கும்போது பிராண்டட் கம்பெனி மாவு தான் பொருள் மக்கள் போய் வாங்க போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது? கார்பரேட் கம்பெனி தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அன்றாட காட்சிகளாக ரோட்டில் நின்று கையேந்தி மவுன் வைப்பதற்கு கூட இந்த திமுக ஆட்சி தடை விதிக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை அது. இன்னைக்கு நீங்கள் வேணா பாருங்க, கரண்ட் பில்ல காரணமாக காட்டி இன்னைக்கு 7 ரூபாய் வைக்கக்கூடிய இட்லி இனி கையேந்தி மவுனில் போனீங்கன்னா 10 ரூபாய் ஆகும். 10 ரூபாய் இட்லி கொடுக்க தயாராகிறவன் 105 ரூபாய் கொடுத்து பெரிய கடைக்கு போயிடும் நடப்பான். அப்போ யார் பாதிக்கப்படுறா? ஏழை எளிய மக்கள். ரத்தத்தை குடிப்பதற்கு தான் இந்த ஆட்சியா? நீ செய்ய 1000 யூனிட்டுக்கு மேலே கரண்ட் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த வேலை? ஒரு சாதாரண அளவுகோல் தெரிய வேண்டாம். இப்போ இவங்க சொல்வதை வச்சு என்ன பண்ண முடியுதுன்னா, கூட்டு குடும்பம் யாரும் இருக்க முடியாது. கூட்டு குடும்பமாக ஒரு 2 மருமகளோட ஒரு மாமியார் மாமனார் இருந்தாங்கன்னா அந்த கரண்ட் பில் 6000 ரூபாய் ஆகிடும். இப்போ இதுக்காக இன்னொரு வீடு பார்த்தா வீட்டு வாடகை கூடிடும். இந்த வீட்டு வாடகையை தாண்டி இப்போ கேபிள் பண்ண அடுத்து ஏறிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மின்சார கட்டணத்தை தாண்டி கேபிள் காசு ஏற்கனவே 100 ரூபா வாங்கின சன் டிவி இந்த 10 ஆண்டு காலத்தில் 350 ரூபா வாங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 500 ரூபா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஏழை மக்கள் நிலைமை, உங்களை நம்பி வாக்களித்ததற்காக எங்களை ஏமாற்றுவீர்கள், முதுகில் குத்துவீர்கள் என்றால் விரைவில் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படக்கூடிய நாள் வரும். ஏழைகளுடைய சத்தம் என்ன, ஏழைகளுடைய கோபம் என்ன என்பதை பாராளுமன்றத்தில் அவர்கள் ஏமாந்து போயிருக்கலாம். வருகிற சட்டமன்றத்திலே நிச்சயமாக இந்த திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்காத நிலைக்கு நிச்சயம் தள்ளப்படும். இப்போ உத்தரப்பிரதேஷ் மாநில யோகி ஆதித்யநாத் வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகளாக வந்துட்டு இருக்கே, உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, யோகி ஆதித்யநாத் மாற்றப்படணும், பாஜகக்குள்ள வந்து ஒரு பெரிய பிளவு இருக்குது அப்படியெல்லாம் கருத்துக்களை உருவாக்குவதில் தமிழ் செய்தியாளர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு பேர் வந்து சுய அறிப்பு மாதிரி, அவங்களே புண்ணு வந்தது எப்படி அறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்களோ. அவங்களுக்கு பிஜேபி எதையாவது சந்திரபாபு நாயுடு வச்சு டார்கெட் பண்ணி பார்த்தாங்க, முடியலை. நிதிஷ்குமார் வச்சு டிராவல் டார்கெட் பண்ணி பார்த்தாங்க, முடியலை. தேவையான அளவிற்கு அண்ணாமலையை வச்சு டார்கெட் பண்ணி பார்த்தாங்க, தோற்று விட்டார்கள். இப்போது யோசிச்சு பார்த்தாங்க யோகி ஆதித்யநாத், அங்கே யோகி ஆதித்யநாத் என்ன தோல்வி பெற்றார்? 30 தொகுதியில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, படுதோல்வி அடையவில்லை. 1% வாக்குகளை இழந்திருக்கிறோம். அதை ஏன் இழந்தும்? ஜனநாயக முறைப்படி எங்கள் கட்சி அதை பேசும். இது ஒன்றும் தனி மனித அடிமை கட்சி அல்ல. யோகி ஆதித்யநாத் வந்து இந்த கட்சியின் உரிமையாளர் கிடையாது. நரேந்திர மோடியே தோல்வியிட்டிருந்தால் நரேந்திர மோடியே கேள்வி கேட்போம், இது எங்கள் கட்சியின் ஜனநாயகம். அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் கேள்வி கேட்கிறார்கள், யோகி ஆதித்யநாத் அமித்ஷாவை சந்தித்து விட்டார், மோடியை சந்தி விட்டார், உண்மையான காரணங்களை சொல்லிவிட்டார், இதைவிட அதிரடியாக செயல்படுவதற்கான ஒப்புதலை அவரிடம் கொடுத்தாச்சு. நீங்கள் முன்னாடி மாதிரி கட்சி வெற்றி தோல்விக்காகலாம் ஊப்பியை நீங்கள் பார்க்க வேண்டாம். நீ இன்னும் இந்த மக்களுக்கு என்ன நன்மை செய்யணும்னு நினைக்கிறியோ, எந்த அளவிற்கு வன்மையாளர்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த வேலையை நீங்கள் செய்யு. இதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாங்கிற தகவலை சொல்லியாச்சு. கட்சியில் நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடு என்பது எங்கள் ஜனநாயக கட்சியில் இயல்பானது. நாங்கள் ஜனநாயக ரீதியாக இருக்கிறோம். யோகி ஆதித்யநாத்தை எந்த காலமும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோகி ஆதித்யநாத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவு என்பது எதிர்காலத்தில் அவர் பிரதமராக வருவதற்கான ஒரு வாய்ப்பு. அதுதான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து வெற்றியிலே ஒரு மனிதன் இருக்கும்போது மக்களிடம் அனுதாபம் இருக்காது. இந்த தோல்வி வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2000 அடுத்த வருடம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைவார், அது மாற்று கருத்தே கிடையாது.
எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவோ இந்தியா கூட்டணியோ இவர்களெல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டோம், இடைத்தேர்தலில் காங்கிரஸ் எங்கேயாவது வெற்றி பெற்றதா? அந்த ஊரில் வெஸ்ட் பெங்கால் ஆட்சி இருக்க மம்தா பானர்ஜி ஆட்சி இருந்த பகுதியிலும் மம்தா பானர்ஜி ஜெயிச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக விக்கிரவாண்டியில் திமுக ஜெயிச்சிருக்கு. மத்திய பிரதேச ஆட்சி இருக்கக்கூடிய பிஜேபி மத்திய பிரதேசம் ஜெயிச்சிருக்கு. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இடைத்தேர்தலில் ஜெயிப்பார்கள் என்பது எல்லா மாநிலத்திற்கும் ஒரு பொதுவான கருத்து, அதில் ஜெயிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு மும்பையில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலிலே 7 சட்டமன்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்களே, அந்த தோல்வியும் முதல்ல இந்தியா கூட்டணி சொல்லட்டும். 7 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் ராஜ்யசபா எம்பிக்கு காங்கிரஸ்க்கு வாக்களிக்கல, பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க. 7 பேர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நீக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கட்சியுடைய லட்சணம். அந்த கட்சியில் எம்எல்ஏக்களாக இருக்கலாம், எம்பிக்களாக இருக்கலாம், இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரும் பிஜேபிக்கு வர வேண்டிய எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் கூட பிஜேபியிலிருந்து ஒரு தொண்டனை கூட இழுக்க முடியாது. இது கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியான, தேசபக்தியான இயக்கத்தோடு இருப்பவர்கள் நாங்கள். அங்கு நடக்கிற ஜம்பிங் அதை முதல்ல இந்த மீடியாக்கள் சொன்னிச்சா, மகாராஷ்டிராவிலே வந்து இந்தியா கூட்டணி படுதோல்வி, சொந்த கட்சிக்காரர்களே ஓடுனாங்க, பட்னாவிஸ் சக்சஸ் பண்ணி காட்டினாலும் சொன்னிச்சா. பாஜகவை பற்றி அவதூறு பரப்புவது மீடியாக்களுடைய வேலை. அதுவும் ஒரு காலத்தில் அவங்களே சோர்ந்து போயிடுவாங்க. இன்று அண்ணா ஒரு காலத்தில் பாஜக செய்தியை தவிர்ப்போம் என்று சொன்னவர்கள் இன்று அண்ணாமலை முகத்தை காட்டாமல் செய்தி நிறுவனமே நடத்த முடியலை. இன்னும் அடுத்த ஆண்டு காலங்களில் பாஜகவில் இதற்கு மேல் நாம் இகழ்ந்தால் செய்தி சேனல் மூன்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த அளவிற்கு சமூக வலைதளங்கள் டஃபை கொடுக்குது. இன்னைக்கு தந்தியுடைய செய்திகளில் பொய் இருந்துச்சுன்னா அது மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு பொய்யெல்லாம் யாரும் ரொம்ப காலம் பேச முடியாது. ஊடகங்கள் தன்னுடைய உண்மைத்தன்மைக்கு மாற வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டார்கள். விரைவில் அவர்கள் மாறுவார்கள் அல்லது மாற்றப்படுவார்கள். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.